எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பிரதோஷ வழிபாடு அப்படின்னா என்ன, அதுக்கு முன்னாடி பிரதோஷம் அப்படின்னா என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு என்ன, அது மட்டும் இல்லாமல் பிரதோஷ வழிபாடு அன்னைக்கு நம்ம சிவபெருமானை வழிபடுறதால கிடைக்க போகிற நன்மைகள் என்ன அப்படிங்கிற முழு விவரத்தையும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பிரதோஷம் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிறவி தோஷம், பிறந்த தோஷம், அது மட்டும் இல்லாமல் பிற தோஷங்கள், இது எல்லாத்தையுமே போக்கக்கூடிய வழிபாட்டு முறைக்கு பெயர் தான் இந்த பிரதோஷ வழிபாடு. இந்த பிரதோஷம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மாதம் இரண்டு முறை வரும். எப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வளர்பிறை திரியோதசி, தேய்பிறை திரியோதசின்னு சொல்லுவாங்க. அதாவது பௌர்ணமி அமாவாசை முடிந்து வரக்கூடிய 13வது நாள் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரதோஷம். ஸோ இந்த நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 4:30 முதல், அதாவது ஈவினிங்கில் 4:30 முதல் 6 வரைக்கும் வரக்கூடிய அந்த நேரத்தை வந்து பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரதோஷ காலத்துக்கு பின்னாடி ஒரு முக்கியமான வரலாறு இருக்குது, கண்டிப்பாக அது எல்லாருமே தெரிஞ்சிருப்போம், பட் இருந்தாலும் நான் சுருக்கமாக சொல்லிக்கிறேங்க. சிவபெருமானுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீலகண்டன் அப்படின்னு சொல்லி ஒரு பெயர் இருக்குது. சிவபெருமான் ஆழகால விஷத்தை அருந்தி நீலகண்டன் ஆனது எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பிரதோஷ நேரத்தில் தான். இது எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் தேவர்களும் அசுரர்களும் வந்து போட்டி போட்டு பார்க்கடலை வந்து கடைய ஆரம்பிப்பாங்க. முதல்ல பார்க்கடலேருந்து வெளிவந்தது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஆழகால விஷம். இந்த ஆழகால விஷத்தை நீ குடி நான் குடி அப்படின்னு போட்டி போடும்போது அந்த விஷமானது அதிகமாக வர ஆரம்பித்ததும் மற்ற உயிரினங்களுக்கும் அது பாதிப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட சிவபெருமான் தானே முன் வந்து நான் குடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி குடிப்பார். அப்படி குடிக்கும்போது அதை பார்த்த பார்வதி தாயார் ரொம்ப ஷாக் ஆகிடுவாங்க. ஐயோ, என்னோட கணவர் வந்து இப்படி விஷம் குடிக்கிறாரே அப்படின்னு சொல்லி அவரோட திரு கரங்களால் அவர் வந்து தொடுவாங்க. அப்படி தொடும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்க சிவனோட நெஞ்சு குழியிலேயே வந்து அந்த ஆழகால விஷமானது அப்படியே நின்றுடுது. இது எல்லாமே நடக்கக்கூடிய நேரம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பிரதோஷ காலத்தில் தான் நடக்குது. அதாவது ஈவினிங் 4:30 6 அந்த டயத்தில் தான் நடக்குது. இது என்ன மாதத்தில் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்தில் நடந்தது. அந்த கார்த்திகை மாதத்தில் சனிக்கிழமை அன்னைக்கு திரியோதசி திதி அன்னைக்கு நடந்தது இந்த நிகழ்வு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா சிவபெருமான் நீலகண்டனை காட்சி தராரு. காட்சி தரதோடு மட்டுமல்லாமல் திருநடனம் ஆடி காட்சி தராரு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா சரஸ்வதி தேவி தாயார் வீணை வாசிக்கிறாங்க. பக்கத்தில் அலைமகளான லக்ஷ்மி தேவி தாயார் பாடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் திருமால் வந்து மிருதங்கம் வாசிக்கிறதாகவும், இந்திரன் வந்து புல்லாங்குழல் ஊதுறதாகவும், பிரம்மதேவர் அதுக்கு இசைவாக தாளம் போடுறதாகவும், மற்ற தேவர்களும் முனிவர்களும் இதை பார்த்து கைலாயம் வந்து இறைவனை வந்து வழிபடுறாங்க. இதுதான் புராணம் சொல்கிறக்கூடிய வரலாறு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த நிகழ்வு நடக்கும் அந்த பிரதோஷ காலத்தில் எல்லாருமே கூடியிருக்கிறாங்க. தேவர்கள், முனிவர்கள், அது மட்டும் இல்லாமல் சரஸ்வதி தேவி தாயார், லக்ஷ்மி தேவி தாயார், திருமால், இவங்க எல்லாருமே கூடியிருந்து சிவபெருமானை வந்து வழிபட்டு அவரோட ஆசையை வந்து பரிபூரணமாக பெறுறாங்க. அப்படி நடந்த இந்த வேளையில் நம்மளும் வந்து வழிபாடு மேற்கொண்டோமே ஆனால் நமக்கும் வந்து சிவபெருமானுடைய அருளானது பரிபூரணமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்போ நம்ம பிரதோஷம்னா என்ன, இந்த பிரதோஷ நேரம் எப்படி உருவாச்சு, அதுக்கு பின்னாடி இருந்த புராண வரலாறு என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம நிறைய கோவில்களில், அதுவும் குறிப்பாக சிவாலயங்களில் பார்த்துருப்போம், பிரதோஷம் அன்னைக்கு இந்த பிரதோஷ நேரத்தில், அதாவது அந்த 4:00 to 6 அப்படிங்கிற அந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சிவபெருமானுக்கு வந்து சிறப்பான வழிபாடு நடைபெறும். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா பால், தேன், தயிர், சந்தனம், பன்னீர், திருநீர், பஞ்சாமிர்தம் இதால் அபிஷேகம் செஞ்சுட்டு வில்வம், அரளி, தாமரை, மல்லிகை இப்படிப்பட்ட மலர்களால் வந்து அர்ச்சனை செய்து தீபாரதனை காட்டுவாங்க. சிவபெருமானுக்கு மட்டும் செய்யாமல் அவருடைய வாகனமான நந்தி தேவருக்கும் இதே மாதிரியான அபிஷேகத்தை வந்து செய்வாங்க. இப்படி அபிஷேகம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா தீபாரதனை நந்தி தேவருக்கு காமிச்சதுக்கு பின்னாடி நம்ம நந்தி தேவருடைய கொம்புகளுக்கு நடுவில் இருந்து சிவபெருமான் மூலவர் உள்ளே இருப்பார் இல்லைங்களா, அவரை தரிசனம் செய்தோம் அப்படின்னாக்க நமக்கு இருக்கக்கூடிய எல்லா தோஷங்களும் நீங்கி நன்மைகள் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீக வரலாறு இருக்குது. அது எல்லா கோவில்கள்லையுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த பிரதோஷ நேரத்தில் தீபாரதனை முடிஞ்சதுக்கப்புறம் எல்லோரும் லைனில் போய் அந்த மாதிரி தரிசனம் செய்வாங்க. அப்படி செய்யும் போது நமக்கு இருக்கக்கூடிய பிறவி தோஷம், பிறந்த தோஷம், மற்ற எல்லா விதமான தோஷங்களும் நீங்கி சிவபெருமானுடைய அருளானது பரிபூரணமாக கிடைக்கும். ஸோ அடுத்ததாக நம்ம பிரதோஷம் விரதம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. பிரதோஷத்துக்கு முந்தின நாள், திரியோதசிக்கு முந்தின நாள் இரவு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப லைட்டாக, அதாவது ஃப்ரூட்ஸோ இல்லை ஏதாவது லைட் ஃபுட் சாப்பிட்டுட்டு நம்ம தூங்கிடலாம்.
அடுத்த நாள் அதாவது பிரதோஷம் அன்னைக்கு அதிகாலையில் எழுந்திரிச்சு நல்லா நீராடிட்டு சிவாலயம் போய் வழிபட்டுட்டு வரணும். அன்னைக்கு நாள் பூரா பார்த்தீங்க அப்படின்னாக்கா உணவின்றி உபவாசம் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. உபவாசம் இருக்க முடியாதவங்க கட்டாயம் கிடையாது. அந்த நேரத்தில் அதாவது அந்த பிரதோஷ நாள் காலையிலேருந்து அந்த ஈவினிங் 4:30 வரைக்கும் சிவபெருமானை நினைத்து அவருடைய பாடல்கள் அவருடைய திருமுறைகள் இது எல்லாத்தையுமே கட்டாயமாக படிக்கணும். நம்ம மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி சிவபெருமானை வந்து நினச்சி தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதோடு மட்டும் இல்லாமல் அதாவது அந்த ஈவினிங் 4:30 6 அந்த பிரதோஷ நேரத்தில் சிவாலயத்துக்கு போனோம் அப்படின்னாக்க இன்னுமே சிறப்பு. அந்த சிவாய நம அப்படிங்கிறத நம்ம மனசில் எப்பயுமே சொல்லிக்கிட்டே இருக்கணும் அந்த நாள் பூராவுமே. இந்த பிரதோஷ நேரமான 4:30 அப்படிங்கிறது ஏன் கட்டாயமாக கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன வரலாறு தான். அந்த குறித்த நேரத்தில் அந்த 4:30 அப்படிங்கிறது அந்த திருநீலகண்டனாக காட்சி தந்து அவர் நடனம் புரியும் போது எல்லா கடவுள்களும் தேவர்களும் முனிவர்களும் அங்கே வந்திருப்பாங்க கைலாயத்துக்கு. அப்படி வரும்பொழுது சிவபெருமான் திருநடனம் ஆடி அவங்க எல்லாத்துக்குமே அருளாசி வழங்குவார். அதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த குறித்த நேரத்தில் அந்த பிரதோஷ நேரத்தில் நம்ம கோயிலுக்கு போனோம் அப்படின்னாக்கா அங்கே இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களும் அனைத்து தேவதைகளும் அங்கே வாசம் செய்வாங்க. அப்படி நம்ம அந்த நேரத்தில் குறித்த நேரத்தில் நம்ம கோவில்களில் இருந்தாலே அந்த அனைத்து கடவுள்களுடைய பார்வையும் நம்ம மேலே படும். அப்படிப்பட்டாலே நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் இது எல்லாமே நீங்கி நன்மைகள் மட்டும்தான் நடக்கும். அதனாலே தான் வந்து 4:30 வந்து கண்டிப்பாக கோயிலுக்கு போகணும் அப்படின்றத நான் வலியுறுத்துகிறேன். பிரதோஷம் வரக்கூடிய நாட்கள் ஒன்றுக்குமே வந்து ஒவ்வொரு விதமான சிறப்பு இருக்குது. இப்போ ஞாயிற்றுக்கிழமை வந்தது அப்படின்னாக்கா அது ஆதி பிரதோஷம் சொல்லுவாங்க. திங்கள் வந்தால் சோமவார பிரதோஷம், செவ்வாய்க்கிழமைகளில் வரது மங்களவார பிரதோஷம், புதன்கிழமைகளில் வரது புதன் பிரதோஷம், வியாழக்கிழமைகளில் வரது குருவார பிரதோஷம், வெள்ளிக்கிழமைகளில் வரது சுக்கரவார பிரதோஷம், சனிக்கிழமைகளில் வரது சனி பிரதோஷம், அப்படி இல்லைன்னா மகா பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒவ்வொரு நாட்கள்லையுமே வரக்கூடிய பிரதோஷம் மட்டும் இல்லாமல் மாத பிரதோஷம், பிரளய பிரதோஷம், இப்படி ஒவ்வொரு பிரதோஷத்துக்குமே ஒவ்வொரு விதமான தனி சிறப்பு இருக்குதுங்க. இப்போ நம்ம புதன் பிரதோஷம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய அக்டோபர் 14 புதன்கிழமையாக இருக்கிற பட்சத்தால் முதல்ல நம்ம புதன் பிரதோஷம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இனி வர நாட்களில் மகா பிரதோஷம்னா என்ன, சோமவார பிரதோஷம்னா என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம புதன் பிரதோஷம் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பழமொழி இருக்குது, பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லி. புதன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா செல்வத்தை அளித்தரக்கூடிய ஒரு பொன்னான நாள். அந்த நாளில் வந்து யார் ஒருவர் வந்து விரதம் இருந்து பிரதோஷம் அன்னைக்கு வழிபாடு செய்கிறாங்களோ அவர்களுக்கு வந்து வாழ்வில் எல்லா விதமான செல்வங்களும் வந்தடையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் தேவையில்லை. ஸோ செல்வம் அப்படிங்கிறது பணம் மட்டும் இல்லைங்க, 16 செல்வங்கள். இந்த 16 செல்வங்களும் ஒரு சேர ஒருத்தருக்கு கிடைச்சது அப்படின்னாக்கா அவரை விட பெரிய பாக்கியசாலி கட்டாயமாக இருக்க முடியாதுங்க. நான் இந்த பிரதோஷ வழிபாடை வந்து போடணும், இந்த போஸ்ட்டை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினச்சப்போ அடுத்ததாக வர நாள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா புதன் பிரதோஷம். அதனால் இன்றைக்கி நான் புதன் பிரதோஷம் அன்றைக்கி எப்படி நம்ம வழிபாடு செய்யணும், அன்றைக்கி நம்ம விரதம் இருந்து வழிபாடு செஞ்சால் என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்லியிருக்கிறேன். இனி வர நாட்களில் சோமவார பிரதோஷம், சனிவார பிரதோஷம், அதாவது மகா பிரதோஷம், இப்படி இந்த நாட்களில் நம்ம வழிபாடு செய்கிறதால என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத இனி வர நாட்களில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து எல்லா விதமான நன்மைகளையும் பெறட்டும். இந்த பதிவை நான் இதோடு முடிச்சுக்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான வீடியோவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.